அறிக்கைகள் இலங்கையை போல் சீனாவிடம் நாடுகளுக்கு பகிரங்க எச்சரிக்கை கடந்த பெற்று ஸ்ரீலங்காவை போல் ஆக வேண்டாம் என்று வளரும் நாடுகளுக்கு பங்களாதேசி நிதியமைச்சர் ஏ எச் எம் முஸ்தபா கமல் எச்சரிக்கை விடுத்துள்ளார் உலகளாவிய பணவீக்கம் அதிகரித்து வருகின்றமை மற்றும் நாடுகளின் அபுரத்தி குறைந்து வருவதால் சந்தைகளில் அழுத்தங்கள் அதிகரிக்கின்றன எனவே சீனாவின் பட்டுப்பாதை முன்முயற்சியின் மூலம் அதிக கடன்களை பெறுவது பற்றி வளரும் நாடுகள் இருமுறை யோசிக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் மோசமான கடன் முடிவுகள் நாடுகளை கடன் நெருக்கடியில் தள்ளும் அபாயம் உள்ளது என்ற கவலையில் மத்தியில் சீனா தனது கடன்களை மதிப்பிடுவதிலும் அதனை வழங்குவதிலும் மிகவும் கடுமையாக இருக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்த நிலையில் சீனா ஆதரவு உட்கட்டமைப்பு திட்டங்களின் மூலம் ஸ்ரீலங்கா வருமானத்தை ஈட்ட தவறிவிட்டது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயத்தில் சீனாவை அனைவரும் குற்றம் சாட்டுகின்ற போது சீனா உடன்படவில்லை எனினும் இந்த நிலைமைக்கு சீனாவே பொறுப்பு என்று அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் இலங்கை நெருக்கடியை பொறுத்தவரை எந்தெந்த திட்டங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பதில் சீனா போதுமான அளவு கடுமையானதாக இருக்கவில்லை என்பதை காட்டுகிறது என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் பங்களாதேசின் மொத்த கடனில் ஆறு வீதம் சீனாவின் கடன்களாகும் நாட்டின் வெளிநாட்டு கையிருப்பு ஒரு வருடத்துக்கு முன்பு நாற்பத்தைந்து பில்லியன் டொலர்களாக இருந்து தற்போது நாற்பது பில்லியனாக குறைந்துள்ளது எனினும் இந்த இருப்பு இன்னும் ஐந்து மாத மதிப்புள்ள இறக்குமதிகளுக்கு போதுமானதாக உள்ளது இதேவேளை ஸ்ரீலங்காவை போல பங்களாதேஷ் ஆபத்தான நிலையில் இல்லை என்று பங்களாதேஷின் நிதியமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் மாவட்ட அவுர்திக்குழு தலைவர் பதவியை கூட்டமைப்பு ஒருபோதும் ஏற்க மாட்டோம் ஸ்ரீதரன் எம்பி தெரிவிப்பு மாவட்ட அவுர்தி தலைவர் பதவியினை கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டோம் என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு மற்றும் ஏனைய கட்சிகள் குறிப்பாக விக்னேஸ்வரன் ஐயா மற்றும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை வடக்கு கிழக்கில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுக்களின் தலைவர்களாக நியமனம் செய்ய முடிவெடுக்கப்பட்டமை தொடர்பான செய்திகள் வெளிவந்திருக்கின்றன அது தொடர்பிலேயே பல்வேறு கருத்துக்கள் நியாயங்கள் எங்களிடம் கேட்கப்படுகின்றது குறிப்பாக தமிழ் மக்கள் தங்களுடைய அன்றாட பிரச்சினைகளாக பல்வேறு விடயங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள்

நாங்கள் அவர்த்தழு தலைவர் பதவியை ஏற்பது தொடர்பில் பரிசீலிக்கலாம் கடந்த ஆட்சியின் போது அவருத்தி குழு இணைத்தலைவர்களாக பலரை இணைத்து அதில் ஒரு முடிவெடுக்கக்கூடிய நிலை இருக்கவில்லை இன்று வடக்கு ஆளுநருடைய செயற்பாடு மிகவும் பாரதூரமாக காணப்படுகின்றது ஒரு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவில் எடுத்த தீர்மானத்தை நிராகரித்து வடக்கு ஆளுநர் அலுவலகத்தினால் கடிதம் அனுப்பும் அளவுக்கு நிலைமை காணப்படுகின்றது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் அதிகாரம் என்ன ஏன் இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுக்கள் இருக்க வேண்டும் இது ஒரு கண்துடைப்பு மக்களை ஏமாற்றுவதற்காக வேண்டி அரசாங்கத்தினால் கொடுக்கப்படுகின்ற பதவிகளாகும் இலங்கையினுடைய பொருளாதாரம் என்பது ஆதாள பாதாளத்துக்கு சென்றுள்ளது பொருளாதாரத்தை மீட்பது அல்லது பொருளாதார நடவடிக்கைகளை கட்டியமைப்பதிலேயே எங்களுடைய பங்கு இருக்கும் பொருளாதார பிரச்சினை என்பது வடக்கு கிழக்கு மலையகத்தில் வாழ்கின்ற மக்களை மிகவும் பாதித்திருக்கின்றது எனவே பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்பதற்கு தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு வழங்குவோம் ஆனால் அவுர்த்திக்குழு தலைவர் பதவிகளை நாங்கள் ஏற்பதை நாங்கள் தவிர்த்துக் கொள்ள விரும்புகிறோம் இந்த விடயங்கள் தொடர்பில் விரைவில் அனைவருடன் பேசி ஒரு தீர்வினை எடுப்போம் என அவர் தெரிவித்துள்ளார் ஆளுநர்களுக்கு மேலதிக பொறுப்பு ஜனாதிபதி மாகாண சபையின் செலவுகளை நிர்வகிக்கும் பொறுப்பும் மாகாண நிர்வாகம் மற்றும் அபூர்த்தி செயற்பாடுகளை ஒழுங்கான முறையில் பேணும் பொறுப்பும் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கவால் ஆளுநர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது மாகாண அவுரத்தி நடவடிக்கைகளில் மாகாண ஆளுநர்கள் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுடனும் ஜனாதிபதி அலுவலகத்துடன் ஒன்றிணைந்து தெரிவித்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது ஜனாதிபதியால் ஆளுநர்களுக்கு வழங்கிய அறிவுறுத்தல்கள் தொடர்பில் ஜனாதிபதியின் செயலாளர் சம நாயக்கவினால் அனைத்து மாகாண ஆளுநர்களுக்கும் எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது ஜாலில் எரிபொருள் பெற காத்திருந்த குடும்பஸ்தர் உயிரிழப்பு யாழ்ப்பாணம் கோக்குவில் பகுதியில் உள்ள இருபுற நிரப்பு நிலையத்தில் பெட்ரோல் புற காத்திருந்த குடும்பஸ்தர் திடீரென மயங்கி விழுந்து சரிந்து உயிரிழந்துள்ளார் புன்னாலை கட்டுவான் பகுதியைச் சேர்ந்த சிவோதிலிங்கம் சொரூபன் வயது முப்பத்தெட்டு என்பவரே உயிரிழந்துள்ளார் குறித்த நபர் தனது மோட்டார் சைக்கிளுக்கான பெட்ரோலை பெற்றுக்கொள்ள தனது கியூஆர் குறியீட்டை காண்பித்த நிலையில் மோட்டார் சைக்கிளுடன் மயங்கி சரிந்து விழுந்துள்ளார் அதையடுத்து அங்கிருந்தவர்கள் அவரை வேத்தியசாலையில் சேர்த்த போதும் அவர் உயிரிழந்துள்ளார் ஆரம்பகட்ட வைத்திய பரிசோதனைகளின் அடிப்படையில் அவரின் உயிரிழப்புக்கு மாரடைப்பே காரணம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு உதவிக்கரம் நீட்டிய ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணி ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணி தலைவர்களான ஆரோன் பிஞ்ச் மற்றும் பெட் கம்மின்ஸ் ஆகியோர் இலங்கை குழந்தைகள் மற்றும் குடும்பங்களுக்கு உதவிக்கரம் நீட்டியுள்ளனர் சமீபத்தில் நிறைவடைந்த இலங்கை அவுஸ்திரேலிய கிரிக்கெட் தொடரின் ஊடாக கிடைத்த பரிசுத் தொகையான நாற்பத்தையாயிரம் அவுஸ்திரேலிய டாலர்களை அவர்கள் ஜுனிசெப் ஊடாக இலங்கைக்கு வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தோட்ட தொழிலாளர்களுக்கு சட்ட பொறைமுறை ஊடாக நீதி கட்டியுள்ளது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினை தொடர்பான வழக்கை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து வழங்கிய தீர்ப்பின் மூலமாக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு சட்டத்தின் மூலமாக நீதி கிடைத்துள்ளது இலங்கை நீதித்துறை வழங்கிய இந்த தீர்ப்பானது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பாக அமைந்துள்ளது என மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் நுவரலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் ஊடகங்களும் சமூக ஊடகங்களும் சக்தி வாய்ந்தவை மைத்திரிபால சிறிசேன என்னை ஆட்சிக்கு கொண்டு வந்ததும் ஆட்சியில் இருந்து அகற்றியதும் ஊடகங்களும் சமூக ஊடகங்களும் தான் ஒரு அரசாங்கத்தை உருவாக்கவோ கவிழ்க்கவோ புரட்சியொன்றை ஏற்படுத்தவோ ஊடகங்களுக்கும் சமூக ஊடகங்களுக்கும் இருக்கும் ஆற்றலை குறைத்து மதிப்பிட்டு விடக்கூடாது என மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் சுதந்திர கட்சியின் ஊடக நிலையத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் பீல்ட் மாஸ்டர் பதவி பறைபோகுமா ஜனாதிபதியிடம் போட்டி கொடுத்த அமைச்சர்கள் ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சாகாவின் பீல்ட் மாஸ்டர் பதவி தொடர்பில் தீர்மானம் எடுக்குமாறு அமைச்சர்கள் குழு ஒன்று ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளது சரத் பொன்சேகையில் வெளியிட்டுள்ள கருத்துக்கள் தொடர்பில் ஜனாதிபதியின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் இறுதி போராட்டத்துக்காக கொழும்புக்கு வருமாறும் தியாகம் செய்யுமாறும் அல்லது போராட்டத்தில் வெற்றி பெறுமாறும் அவர் விடுத்துள்ள அறிக்கைகள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது அனுரகுமாராவின் தீர்மானம் கவலைக்குரியது ஜனாதிபதி தெரிவிப்பு சர்வகட்சி அரசாங்கம் ஒன்றை உருவாக்குவது தொடர்பான கலந்துரையாடுதலில் பங்கு பெற்றுவதில்லை என அனுரகுமாராவின் தீர்மானம் கவலைக்குரியது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் சர்வகட்சி அரசாங்கம் தொடர்பாக ஜனாதிபதியுடனான கலந்துரையாடலுக்கு ஜேவிபிக்கு நேரம் வழங்கப்பட்டிருந்தது ஆயினும் குறித்த கலந்துரையாடலில் தாங்கள் கலந்து கொள்ளப் போவதில்லை என்றும் சர்வகட்சி அரசாங்கத்தில் எந்த வகையிலும் இணைந்து கொள்ளப் போவதில்லை என்றும் ஜேவிபி அறிவித்திருந்தது இதற்கு பதிலளிக்கும் வகையிலேயே ஜனாதிபதி தரப்பிலிருந்து அன்ரகுமார் அன்றகுமாரதி திசாநாயக்காவுக்கு பதில் கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அதில் கலந்துரையாடலில் கலந்து கொள்வதில்லை என்ற ஜேவிபியின் தலைவர் அன்றகுமாராவின் தீர்மானம் குறித்து கவலை அடைவதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அத்துடன் சர்வகட்சி அரசாங்கம் தொடர்பில் ஜேவிபி தனது ஒத்துழைப்பை வழங்கும் என்று தான் தொடர்ந்து எதிர்பார்ப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஜெனீவாவை எதிர்கொள்ள நீதி வழிவிவகார அமைச்சர்கள் கலந்துரையாடல் ஐக்கிய நாடுகளின் ஜெனீவா மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் கூட்டத்தொடருக்கு முகம் கொடுக்கும் வகையில் இலங்கை சமர்ப்பிக்கப்பட உள்ள அறிக்கையை தயாரிக்கும் நடவடிக்கையை இலங்கை ஆரம்பித்துள்ளது நீதி மற்றும் சிறைச்சாலைகள் மற்றும் அரசியலமைப்பு அரசியலமைப்பு அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி கலாநிதி விஜயதாச ராஜபக்ச தலைமையில் நீதியமைச்சர் இது தொடர்பான விசேட கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது மனித உரிமைகள் நல்லிணக்கம் மற்றும் நல்லிணக்க செயற்பாடுகளை கையாளும் தேசிய நிறுவனங்களின் நடவடிக்கைகள் முன்னேற்றம் தொடர்பாக ஆராயும் இந்த விசேட கலந்துரையாடலில் வெளிநாட்டு அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி அலிசப்ரியும் கலந்து கொண்டுள்ளார் நாட்டின் சராசரி வறுமை கோடு ரெண்டு மடங்காக அதிகரிப்பு கடந்த நான்கு வருடங்களில் நாட்டின் வறுமை கோடு சுமார் இரண்டு மடங்காக அதிகரித்துள்ளது வறுமை கோடு என்பது வறுமையை ஒரு அளவு கோல் ஆகும் குறைந்தபட்ச நுகர்வு திறத்தை கூட புற முடியாதவர்கள் வறுமை கோட்டில் வாழ்பவர்களாக கருதப்படுகின்றார்கள் வருமானம் தவித்து ஒருவர் உட்கொள்ளும் உணவின் அளவை பொறுத்து வறுமை கோடு வரையறுக்கப்படுகின்றது தொகை மதிப்பு மற்றும் புலிவர திணைக்களத்தின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூன் மாத தரவுகளின்படி நாட்டின் சராசரி வறுமை கோடு பன்னிரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நான்கு ரூபாவாக அதிகரித்துள்ளது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சராசரி வறுமை கோட்டு வீதம் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு ரூபாவாக காணப்பட்டது தரவுகளின்படி கொழும்பு மாவட்டத்திலேயே மக்களின் மாதாந்த செலவு அதிக அளவில் அதிகரித்துள்ளது கொழும்பு மாவட்டத்தின் சராசரி வறுமைக்கோட்டு வீதம் பதிமூவாயிரத்தி நானூற்றி இருபத்தொரு ரூபாவாக அமைந்துள்ளது இலங்கைக்கு நிதியளிக்கப்பட்ட பன்னிரெண்டு திட்டங்களை இடைநிறுத்தியது ஜப்பான் ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு முகாமையின் கீழ் ஜப்பானால் நிதியளிக்கப்பட்ட பன்னிரண்டு திட்டங்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் விமான சேவைகள் அமைச்சர் நிமல் சில்வா தெரிவித்துள்ளார் முன்னதாக அந்த நிதியம் கட்டநாயக்க விமான நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டு வந்த இரண்டாவது முனிய விஸ்தரிப்புக்காக ஜப்பானிய தாய்சே நிறுவனத்துக்கான நிதியை ஜெய்கா நிறுத்தியதாக தகவல்கள் வெளியாகி இருந்தன எனினும் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா ஜெய்கா நிறுவனம் இலங்கையில் மேற்கொள்ளப்பட்ட ஜப்பானின் பன்னிரண்டு திட்டங்களுக்கான நிதியை ரத்து செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் எனினும் சர்வதேச நாணய நிதியத்துடன் உடன்பாட்டுக்கு வரும் வகையிலேயே இந்த நிதி தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக ஜெய்கா நிதியம் அறிவித்துள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் இத்துடன் இலங்கையின் மதிய நேர செய்திகள் நிறைவடைகின்றன அடுத்து வரும் செய்தி தகவல்களோடு உங்களை சந்திப்போம் நன்றி